சத்குரு பாதமே சரணம். ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் இருக்காரு, சில பேர் இல்லை, நாத்திகன்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குட்டி கதையில் சொல்கிறேன். ஒரு ஆரஞ்சு பழமும் ஒரு நாத்திகனும் பேசிக்கிற ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். ஒரு நாத்திகன் வந்து, கடவுளே கிடையாது, மதமாவது கடவுள் வந்து சும்மா இந்த மதம் அந்த மதம்னு சொல்லி அவன் பிணாத்திக்கிட்டு இருக்கான், பைத்தியம் பிடிச்சிருச்சு உங்களுக்கு, கடவுள்ன்ற ஒரு இதுவே கிடையாது, நீங்கள் யாரும் வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்லி நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது மேடையில் பேச்சு பேசுகிறான். அப்போ அவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா கை கொட்டி எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ ஆமாம், கடவுள் இல்லை, என்ன ரூபத்தில் இருக்காரு, எப்படி இருக்காரு, ஒன்றும் கிடையாது, சும்மா இதுங்கெல்லாம் பித்தலாட்டம் பண்ணி ஒரு ஒரு ரூபம் வச்சு இதான் கடவுள், இதான் பார்வதி, இதான் சிவன், இதான் ஜீசஸ், இதான் மேரி, இதான் அல்லா, இப்படி சொல்லி அல்லாக்கு வந்து ரூபம் இல்லை, ஆனால் வந்து அவங்க வழிபாட்டு முறையே வேறு மாதிரி இருக்கும். ஜீசஸ் மேரிலாம் இருக்காங்க. நம்மளுக்கு தமிழ் கடவுள் வந்து முருகர், சிவன், பார்வதி, வெவ்வேறு ஐயப்பன், எல்லா கடவுளும் இருக்காங்க, புளையாறு, துர்கை, அம்மன், எல்லா ரூபத்துலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் நம்பாதீங்க, எவனாவது ஒரு ஆளுக்கு தைரியம் இருக்கா கடவுள் இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு குடிகாரன் வந்து இந்த மேடையில், நான் சொல்கிறேன் கடவுள் இருக்காருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏறி வரான். மேடை ஏறி வந்துட்டு பாக்கெட்டில் ஆரஞ்சு பழம் இருக்குது, அதை சோலையை எடுத்து மெதுவாக உரிச்சு 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 சாப்பிட்டுட்டுருக்கான். சாப்பிட்டுட்டு அந்த நாத்திகனை பார்த்து, ஏய், உனக்கு ஆரஞ்சு பழம் இனிப்பா புளிப்பா கசப்பா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ உடனே அந்த நாத்திகன் என்ன பண்ணுறான், ஆரஞ்சு பழம் நீ சாப்பிட்ற, எனக்கு எப்படி தெரியும் அது புளிப்பா இனிப்பா அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அந்த நாத்திகன். உடனே அந்த குடிகாரன் என்ன சொல்கிறான், டேய், ஆரஞ்சு பழமுடைய ருசி உனக்கு தெரியல, எனக்கு அது இனிப்பாக இருக்குது, எனக்கு தான் தெரியும், அவங்க அவங்க இந்த பக்தி மார்க்கத்தில் கடவுள் இருக்காரு, நம்மளுக்குன்னு ஒரு ஆல்மைட்டி இருக்காங்க, அது எந்த ரூபம் வேணால் இருக்கட்டும், நம்மளால் சூரிய உதயம் பண்ண முடியுமா, சூரிய அஸ்தமனம் பண்ண முடியுமா, சந்திரனை மேலே வர வைக்க முடியுமா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன புல் நம்மளால் வளர்த்த முடியுமா, எல்லாம் சயின்டிஃபிக்கு வேர்ல்டு டெக்னாலஜி அது இது சயின்ஸ் விஞ்ஞானம் அப்படி மெய்ஞானம் மாதிரி எல்லாம் உலகத்தில் பரவி இருக்கிறச்ச நம்மளால் ஒரு மழையை வர வைக்க முடியுமா, ஆர்டிஃபிஷியல் ரெயின்னு காமிக்கிறாங்க சினிமாலெலாம், உண்மையான மழையை வர வைக்க முடியுமா, நம்மளால் ஒரு குழந்தைக்கு ஒரு உயிர் கொடுக்க முடியுமா, நம்மளுக்கு உயிர்ன்றது எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா, யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த நாத்திகன் சொல்கிறான், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு இந்த குடிகாரன் நாத்திகனை பார்த்து இப்படி ஏளனமாக கேட்குறான். இந்த நாத்திகன் என்ன பண்ணுறான், ஒன்றும் சொல்ல முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் வாயடைச்சு பேசாமல் அந்த மேடையை விட்டு இறங்கி போயிடுறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே கடவுளை நம்பினார் கைவிடப்படார், அது நான்கு மறை தீர்ப்பு. கடவுள் நிச்சயமாக நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, சோதனை கொடுப்பாரு, நம்ம எல்லாம் அதை நீந்தி வரமானு டெஸ்ட் பண்ணுவார். கடவுள் வந்து நின்று நம்மளுக்கு பதில் சொல்லுவார், எல்லாரையும் காப்பாற்றுறாரு, நம்மளுக்கு வாய் வலிக்கிறாரு, எல்லாம் நம்மளோட கர்ம வினையை பொறுத்து நம்ம அனுபவிக்கிற சுக துக்கம் எல்லாமே நம்ம கர்ம வினையை பொறுத்து தான் இருக்குது. அதனால் யாரும் வந்து கடவுள் இல்லை, கடவுள் என்ன செய்கிறார் நம்மளுக்குன்னு ஒரு நாளும் கடவுளை தூற்றக்கூடாது. கடவுள் எல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு அதான் சொல்கிறேன், நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம நடக்கிறது, கை கால், எல்லாம் ஏதாவது ஒன்று நம்மளால் படைக்க முடியுமா, ஒன்றுமே செய்ய முடியாது, கடவுள் நம்ம கூடவே இருக்காரு, மறந்துடாதீங்க. சிவமே ருசி, சுவையே சிவம், மனமே சிவம், உண்மையே சிவம், அன்பே சிவம், எல்லாம் சிவமயம். நம்ம ஆன்மாக்குள்ள
அகம் பிரம்மாஸ்மி எவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறேன். நம்ம ஆன்மா ஒரு ஜோதி, நம்ம உள்ளேயே இருக்கிற கோயில், நம்ம அதையே நம்ம நல்லா சுத்தப்படுத்தி, நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள்லாம் ஒழிச்சுட்டு சுத்தப்படுத்தி கடவுள் நம்ம கூடயே வாழ்கிறாரு. எந்த ரூபமாக நினைக்கிறோமோ நம்ம முன்னாடி காட்சி தருவார். நீங்கள் முருகராக நினச்சா முருகராக நினைப்பார், உங்கள் குருவை நினச்சிங்கன்னா குருவாக காட்சி தருவார். நிச்சயமாக கடவுள் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துவார். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காதீங்க, எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நாமஸ்மரணை பண்ணுங்கள். இந்த நாத்திக வேலையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புங்க. கூடவே இருந்து நம்மளை கைட் பண்ணுவார், நல்வழிப்படுத்துவார், கெட்ட எண்ணங்கள்லாம் ஒழிச்சிருவார், நெகட்டிவ்ஸ் அவ்வளவும் போயிடும் நம்மளை விட்டு, நம்ம எல்லாம் சந்தோஷ வாழ்க்கை வாழலாம். ஸ்டே பிளஸ்ட், வாழ்க வளமுடன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.